Hi students, this is Alex here. In the problem, we have a solenoid with 500 turns. So, we have a capital N. Capital N is 500. It is wound on a iron core of relative permeability. Relative permeability is mu r. Mu r value 800. Now, the length and the radius of the solenoid is 40 cm and 3 cm. So, L is 40 cm இருந்தா நம்ம வந்து மீட்டரா மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா into 10 power minus 2 அப்படினு போடுவோம். அப்ப மீட்டரா மாறிடும். அதே மாதிரி ரேடியஸ் வந்து 3 cm னு கொடுத்திருக்காங்க. பட் அத நம்ம 3 into 10 power minus 2 மீட்டர் அப்படினு மாத்தணும். So calculate the average EMF induced in the solenoid அப்படினு கேட்டிருக்காங்க. So உங்க கேட்டிருக்கிறது EMF induced எவ்வளவு இது क्वेश्चन மார்க் பட்டாச்சு கரண்ட் சேஞ்ச் வந்து 0 to 3 ஆம்பியர் னு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம DI அப்படினு எடுக்கலாம் சோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்ப என்ன ஆகும்னா 3 ஆம்பியர் அப்படினு வரும் இன் 0.4 செகண்ட் அதாவது சேஞ்ச் இன் டைம் DT வந்து 0.4 செகண்ட்ஸ் 0.4 செகண்ட் இப்போ பாருங்க நம்ம வந்து induced EMF கண்டுபிடிக்கணும் இப்போ இதோட ஃபார்முலா induced EMF வந்து minus l di by dt பட் l ோட வேல்யூ நம்ம தனியா பிராக்கெட் ஓபன் பண்ணி mu n ஸ்கொயர் al அப்படிን வரும் அது போக di by dt இருக்கு பட் நமக்கு வந்து relative permeability கொடுத்திருக்காங்க அதனால நம்ம இத mu not into mu r அப்படிን எடுத்துக்கலாம் and capital n அப்படிங்கிறது வந்து n into l நமக்கு இங்க small n வேணும் அப்ப இது வந்து small n அப்படிங்கிறது வந்து n by l so n square இல்லையா small n square அப்படிங்கிறது அப்ப l n square by l square அப்படிን போடணும் அது போக ஒரு al இருக்கு and di by dt இதுல இந்த l ஓட வேல்யூவை கேன்சல் பண்ணிரலாம் சோ மீதி வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப இன்டியூஸ்டு EMF பாத்தீங்கன்னா மைனஸ் மியூ நாட் அப்படிங்கிறது 4 பை into 10 பவர் மைனஸ் 7 into மியூ r அப்படிங்கிறது क्वेश्चनல இருக்கு 800 சோ 800 அப்படினு போட்டாச்சு அடுத்து n ஸ்கொயர் n ஓட வேல்யூ நம்ம ஸ்டார்டிங்ல எழுதி இருக்கோம் 500 so 500 square and area இதோட cross section area எடுக்கணும் so இது வந்து solenoid இல்லையா so cross section area வந்து pi r square but radius ஓட value 3 into 10 power minus 2 so pi into r square க்கு 3 into 10 power minus 2 னு போட்டு இதோட square போட்டாச்சு whole divided by L ஓட வேல்யூ 40 into 10 power minus 2 40 into 10 power minus 2 லாஸ்ட்ல DI by DT DI அப்படிங்கிறது 3 DTன்றது 0.4 சோ இது வந்து 3 divided by 0.4 சோ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் ஃபுல்லா கால்குலேஷன் தான் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து minus 4 into இது 3.14 அப்படினு எடுத்துக்கலாம் into 10 power minus 7 into 800 இது வந்து பாத்தீங்கன்னா 5 into 5 25 வித் ரெண்டு ஜீரோ வரணும் ஆக்சுவலா ஸ்கொயர் இருக்கு இல்லையா சோ இன்னொரு நாலு ஜீரோ வரணும் டோட்டலா அதுக்கு அப்புறம் into 3.14 into இத ஸ்கொயர் பண்ணா 9 வரும் அதுக்கு அப்புறம் 10 power minus 4 வரும் அது போக ஒரு 3 whole divided by இது நம்ம டெசிமல் ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணும்போது 0.4 வரும் அண்ட் அகைன் டினாமினேட்டர்ல இங்க ஒரு 0.4 இருக்கு இப்போ இதுல இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் minus 4 3.14 800 250000 into 3.14 into 9 into 3 இது மொத்தமா 10 power minus 11 அப்படின்னு எடுத்துக்கலாம்
4 divided by 0.4 into 0.4. இதிலியம் பதிக்கினா, நம்ம இந்த 4 வந்து cancel பண்ணலாம். இந்த cut பண்ணா, இந்த இருதில் 0.1 வரும். நம்ம மறுபிடியம் பருதுரா, minus 3.14 into, நான் 8 மட்டும் போடுகிறேன். இது வந்து 2 0 இருக்கு, அதை மிறு அடுது வந்து நான் 25 மட்டும் போடுகிறேன். மறுபிடியம் 4 0 இருக்கு. சோ இதை நம்ம மொத்தமா combine பண்ணும் போது, இந்த 10 power minus 11 இருக்கு இல்லையா? அதோட 10 power 6 அப்படின்னு வரணும். ஏன்னா இங்க ஒரு 4, இங்க ஒரு 2 zeros நம்ம 10 power 6 ஆ எழுதி இருக்கோம். இதுல 0.1 into 0.4. இத ஃபர்தரா 2 டேபிள் சாரி 4 டேபிள் கட் பண்ணா 2, இத 4 ல கட் பண்ணா 0.1. சோ மறுபடியும் இந்த நம்பர்ஸ் மட்டும் தனியா வரணும். 3.14 into இது 2 into 25. சோ 50 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்டு 3.14 இருக்கு. அப்புறம் 9 3 சார் 27. இதுல 10 பவர் இது ரெண்டும் கம்பைன்ட் ஆயிடுச்சுன்னா 10 பவர் மைனஸ் 5 அப்படின்னு வரும். இது 10 பவர் மைனஸ் 1, இது 10 பவர் மைனஸ் 1. ரெண்டுமே மேல வந்துருச்சுன்னா 10 பவர் 2 அப்படின்னு வந்துடும். இப்போ மறுபடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 3 3 1 0.46 அப்படின்னு வரும். இன்டு 10 பவர் இது ரெண்டும் பவர் கம்பைன் ஆகும்போது மைனஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம டெசிமல இங்கிருந்து 3 பிளேஸ் 1 2 3 இங்கே மூவ் பண்ணா நமக்கு வந்து ஆவரேஜ் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து மைனஸ் 13.310 ரவுண்ட் ஆஃப் பண்ணா. ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து இவ்வளோ வோல்ட். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ 1.774728 இவ்வளோ வருது. பட் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க வெறும் 1.77 மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ 1.77 எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடி அப்படின்னு போடணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 1.77 into 3 divided by dt வந்து செக் பண்ணிக்கலாம். dt ஓட வேல்யூ வந்து 0.4. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 13.275. ஸோ நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் எனக்கு இவ்வளோ வேல்யூ வந்திருக்கு. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணனால இந்த வேல்யூ வந்திருக்கு. பட் அல்டிமேட்டாக ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு 13 something வந்திருக்கு. ஈவன் இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் 13.3 ஆகிடும். பட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 13 பாயிண்ட் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 3. ஸோ ரெண்டும் வந்து சேம் தான்.